ரஜினி அவர்களை நாளைக்கே கட்சி ஆரம்பித்தால் மாணவர்களை ஒடுக்கக்கூடிய எண்ணத்தில் மாணவர்களுக்கு ஆதரவாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ரஜினி அவர்கள் இந்த பதிவிட்டிருக்கிறார். இது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சிஏவுக்கு ரஜினி அவர்கள் ஆதரவு தெரிவிப்பது வரவேற்கத்தக்கதுதான் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இந்த கேள்வி நியாயமா? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ரஜினி அவர்கள் இரட்டை குடியுரிமை வழங்க முடியாது என்பது ஆணித்தரமாக அங்கே பதிவிட்டிருக்கிறார்கள் பார்லிமெண்ட்டில். இதற்கு ரஜினி மறுப்பு தெரிவித்து அதை தவிர இன்னொரு பேட்டி கொடுக்க வேண்டியதான மக்கள் மன்றத்தில் தோன்றி ஆகிய வாக்குகளுக்கும் கிஷான் கிஷோர் அவர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிரியாக ரஜினி அவர்களை சித்தரிப்பது இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விவாதம். ரஜினி சொல்ல போனால் சுருக்கமாக இந்த மக்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய ஒரு பேர் வழி. ரஜினி அவர்களை பார்த்தோ அல்லது அன்பிற்குரிய கமலஹாசன் அவர்களை பார்த்தோ இல்லை இந்த தமிழக இளைஞர்களை ஏமாற்றி கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். சகோதரர் சீமான் அவர்களை பார்த்தோ கிஷான் கிஷோரை திராவிட முன்னேற்றம் கொண்டு வரவில்லை. சொந்த கல்யாண மண்டபம் தானே ராகவேந்திரா கல்யாண மண்டபம், ஏன் அதே கல்யாண மண்டபம் கன்னியாகுமரியில் வில்சன் என்ற காவல்துறை உயர் அதிகாரி சுட்டுக் கொல்லப்பட்டார். ஏன் இந்த ரஜினி அவர்கள் அதற்கு ஒரு மக்கள் பிரச்சனை பேசுவதற்கு அவர் தன்னுடைய வாசப்படியில் வெளியில் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து விட்டு உடனே உள் செல்கிறார்? சார் வணக்கம். சார் தண்டோர நேயர்களுக்கு வணக்கம். சார் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேலே இந்த திமுக கட்சி வந்து நம்ம தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நல்ல மக்கள் சக்தி மிகுந்த ஒரு கட்சியாக வந்து தமிழகத்தில் இருக்குது. இப்படி இருக்கிற ஒரு கட்சி எதுக்காக சார் வட இந்தியாவில் இருக்கிற ஒரு பிராமணர், அதுவும் பிராமணர் குறிப்பாக சொல்லப்போனால் பிரசாந்த் கிஷோர் அவர்களை திமுகவில் நியமிச்சிருக்காங்க? அதாவது அந்த பிராமணர் சொல்லக்கூடிய சொல் இதில் நம்ம எடுத்துகிட்டா சௌகரியமாக இருக்கும். காரணம் எதை சொல்கிறேன்னா, அவர் ஒரு படித்த இளைஞர், ஒரு இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய ஆய்வு செய்யக்கூடிய அவங்க ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாங்க, ஒரு கம்பெனி வச்சுருக்கிறாங்க. அப்போது தமிழகம் முழுக்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்சிகள், சிறு குறு கட்சிகளாக கூட இருக்கட்டும், இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் வலிமையாக கட்டமைப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் மத்திய ஆளுகின்ற பாஜக அரசாங்கம் கூட இதே பிரசாந்த் கிஷோர் அவர்களை ஏற்கனவே உபயோகித்திருக்கிறார்கள். ஆக சமூக வலைத்தளங்களை மேம்படுத்தக்கூடிய வகையிலே தான் பிரசாந்த் கிஷோர் அவர்களை திமுக கொண்டு வந்திருக்கிற தவிர, அவரை வைத்துக்கொண்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகளை பெருகச் செய்வதற்காக அல்ல. காரணம், ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து விதமான கிளை கழகங்களும் மிக வலிமையாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கிகள் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த, சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களை சார்ந்த அந்த வாக்குகள்லாம் கூட தினம் தினம் பெருகி கொண்டே இருக்கிறது. ஆகிய வாக்குகளுக்கும் பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் அல்ல. இதை நல்லா புரிஞ்சிடும். ஒரு சில பேர், அதாவது குறிப்பாக ஆளுகின்ற மத்திய அரசாங்கம், சமூக வலைத்தில பொய் பிரச்சாரம் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு தவறு. சார், எப்படி இருந்தாலும் திமுகவுடைய கொள்கையில் ஒன்று முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிராமணருடைய எதிர்ப்பு கொள்கை, அதாவது பிராமணர்களை விமர்சித்து தான் பேசிட்டு வர்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பிராமணரையே அவங்க கட்சிக்குள்ளே கொண்டு வந்தது வந்து இது எடுக்கக்கூடிய ஒரு செயலாக நினைக்கிறீங்களா நீங்கள்? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் பிராமணரை எதிர்க்கிறார்கள், பிராமணை எதிர்க்கிறார்கள், இந்து மதத்தை எதிர்க்கிறார்கள், இந்த ஒரு கோட்பாடு கேள்விகள் மிக மிக தவறு. உங்களை சொல்லல, மக்கள் மட்டத்தில் ஒரு சில சாரார் எழுப்பிய கேள்வி இது மிகவும் தவறு. திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து எதை மக்கள் மட்டத்தில் பதிவு செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த இந்து மதத்தினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய அந்த கொள்கை கோட்பாடுகள், இந்த மக்களை பிரித்தாலும் சூழல் அதில் அடங்கியிருக்கிறது இருப்பதனால்தான் அந்த கேள்விகளை தான் மக்கள் மட்டத்தில் அந்த பதிலுரையாக கொடுத்து கொண்டிருக்கிற ஒழிய, மற்றபடி இந்துத்துவாவோ அல்லது இந்து மக்களோ திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருபோதும் எதிரி அல்ல. திரு தளபதி அவர்கள் அதை பல இடத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். சார், திமுக சம்பந்தப்பட்ட எந்த செய்திகளாக இருந்தாலும் ஊடகங்கள்லையும் சரி, இணையதளங்கள் வாயிலாகவும் சரி, நீங்கள் தான் வந்து முன்னிறுத்தி அதை வழிநடத்தி போயிட்டுருக்கீங்க. இப்படி இருக்கிற உங்களுக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தொடர்பு கொண்டு ஏதாச்சும் பேசியிருக்காரா, இல்லை அவர் மூலிமா உங்களுக்கு ஏதாச்சும் நிறைய விஷயங்கள் ஏதாச்சும் கற்றுக் கொடுத்துருக்காரா? இல்லை, இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமூக வலத்தில் மேம்படுத்த செய்ய வந்திருக்கக்கூடிய சகோதரி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இதுவரை தேசிய முன்னேற்ற கழகத்தை தொடர்பில் இதுவரை வரவில்லை. அப்படி வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் என்னுடைய நிலைப்பாடு, அதாவது சொல்லப்போனால் தேசிய முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு, இந்த தமிழக மக்களாய்
மக்களை பிரித்தாளக்கூடிய அந்த கழகங்களை தோல்விரித்து மக்கள் மன்றத்தை காட்டுவது தான் என்னுடைய செம்மையான பணியாக நினைக்கிறேன். இதில் எந்த விதமான சன்மானத்தை எதிர்த்தோ பதவியை எதிர்பார்த்தோ நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு நிலையை நான் ஒருபோதும் எடுத்ததில்லை. இது என்னை சார்ந்திருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களை மேம்படுத்தக்கூடிய அல்லது உங்களுக்கு போன்ற ஊடகத்திற்கு இது இந்த உண்மை நன்றாக தெரியும். சமீபத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து கேட்டை திறந்துட்டு வெளியே வந்து பேசினாலே அது தலைப்பு செய்தி தான் அப்படின்ற மாதிரி ரஜினியை தான் அவர் மறைமுகமாக தாக்கியிருக்காரு. ரஜினியை மறைமுகமாக தாக்கிறத வச்சு பார்க்கும்போது அவருடைய நேரடியான அரசியல் எதிரி ரஜினிகாந்த் தானா? அப்போது ஏடிஎம்கே கிடையாது அவருக்கு. இல்லை, இதுவே வந்து ஒரு சில ஒரு ஊடகங்கள் பரப்பக்கூடிய ஒரு பொய் பிரச்சாரங்கள் தான். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ரஜினி அவர்கள் எப்படி ஒரு வலிமையான எதிரியாக உருவெடுக்க முடியும் சிந்திச்சு பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது மிகப்பெரிய ஒரு கோட்டை, எஃகு கோட்டை அது. ஒவ்வொரு தொண்டனுடைய வலிமையை நீங்கள் பார்த்தால் அவ்வளோ சீக்கிரம் அவருடைய வலிமையை போக்கக்கூடிய இடத்தில் இங்கே தமிழகத்தில் யாரும் இல்லை. அது போன்ற ஒரு தொண்டர்களுடைய கட்டமைப்பில் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிரியாக ரஜினி அவர்களை சித்தரிப்பது இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விவாதம். சார், சமீபத்தில் கூட இந்திய எதிர்ப்புக்காக வந்து என்ன சொல்கிறதுன்னா திமுகவுடைய தலைவராகட்டும் திமுகவுடைய தொண்டர்களாகட்டும் நடு வீதியில் இறங்கி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கொண்டு வந்தாங்க. அப்படி இருக்கிற ஒரு கட்சி இந்த சிஏஏக்கு மட்டும் எதுக்காக வந்து கையெழுத்து மூலமா ஒரு போராட்டம் நடறாங்க? இது உண்மையிலேயே வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா சிஏஏக்காக திமுக பண்ணுறது? பாருங்கள், ஒரு மக்களை திரட்டி ஒரு மாபெரும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பேரணியை சென்னையில் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து கட்சியிலும் கூட்டி மிகப்பெரிய ஒரு பேரணியை நிரூபித்து காட்டுது. இந்த மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து மத்திய அரசை வன்மையாக கண்டிக்கக்கூடிய சூழலை மாநில அரசாங்கத்திற்கு குட்டு வைக்கக்கூடிய அந்த சூழலை திராவிட முன்னேற்ற கழகம் மிக செம்மையாக, மிக தெளிவாக, வலிமையாக சென்னையில் செய்து காட்டியது. அதற்கு பிறகு தான் இரண்டாம் கட்டமாக போராட்டத்தில் கையில் எடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த மாபெரும் கையெழுத்து இருக்கும். இதில் எப்படி நீங்கள் வந்து நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை திரட்டி போராட்ட காலத்தில் கொண்டு வராத போது கையெழுத்து நடத்தி கொண்டிருப்பது, இது சாத்தியமா இல்லை நியாயமன்ற கேள்வி எப்படி நீங்கள் எழுப்புகிறீர்கள்? சார், சமீப காலமாக வந்து திமுகவுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து ரஜினிகாந்த் அவர்களை மறைமுகமாக தாக்குற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட ட்விட்டரில் வந்து ரஜினிகாந்தை நேரடியாக விமர்சனம் பண்ணுறாரு. ரஜினிகாந்தை எதிர்க்கிறதுக்கு இதுதான் வந்து சரியான வழியா? அதாவது அதிகாரப்பூர்வமாக ரஜினி அவர்களை அரசியல் களத்தில் கால்பதிக்கவில்லை. அவர் தளபதி அவர்கள் மறைமுக சொன்னீர்கள் என்று சொல்லுகிறீர்களே, அவர் நிச்சயமாக ஒரு மக்கள் பிரச்சனை பேசுவதற்கு அவர் தன்னுடைய வாசப்படியில் வெளியில் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து விட்டு உடனே உள்செல்கிறார். அப்போ அதுதான் அவருக்கு தமிழகமா? மக்களுடைய மனநிலை அவருடைய வாசக்கதவு அருகே தான் இருக்கிறதா? மக்களுடைய பிரச்சனைகள் அவர் வாசல் கதவில் தான் தெரிகிறதா? அவருக்கு வீதியில் இறங்கி மக்களுக்காக போராட வேண்டும், அதில் போராட ரஜினி அவர்கள் ஒருபோதும் தயாராகவில்லை. தொடர்ந்து இந்த மக்களை பிரித்தாலும் சூழலை தான் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கைப்பாவையாக ரஜினி அவர்கள் தொடர்ந்து தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இந்த சிஏஏ பிரச்சனைக்காக ரஜினிகாந்த் சமீபத்தில் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அது முற்றிலும் வந்து வரவேற்கத்தக்க ஒன்று தான். அது மட்டும் இல்லாமல் இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை கொடுக்கணும்னு வந்து வற்புறுத்தியிருக்காரு. இப்படி சொல்லும் போதே தெரியுது அது பிஜேபிக்கு அகைன்ஸ்டான ஒரு கருத்து தான். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அவர் பிஜேபிக்கு ஆதரவாக தான் செயல்படணும் சொல்ல முடியும்? இல்லை, முதல் கேள்வி கேட்டீங்க, சிஏஏவுக்கு ரஜினி அவர்கள் ஆதரவு தெரிவிப்பது வரவேற்கத்தக்கது தான் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இந்த கேள்வி நியாயமா சொல்லுங்க, இந்த கேள்வி உங்களுக்கு நியாயமா படுதுங்களா? ஒட்டுமொத்த இந்தியாவே தலைகுனியக்கூடிய இந்த சூழலை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. இந்தியா முழுக்க பல பிரச்சனைகள் வீதியில் இறங்கி சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள், அனைத்து தரப்பு மக்களும், இஸ்லாமியர் மக்கள் மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தை சிஏவை மிகப்பெரிய வன்மையாக கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை தினந்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை ஆதரிப்பது எப்படி? இது ஒரு நியாயமான ஒரு கேள்வியா சொல்லுங்க பார்க்கலாம். இருங்க இருங்க, மற்றொன்று, இலங்கை தமிழ் மக்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்குவது போல ஒரு நாடகம் ஆடியிருக்கிறார் இவர். இவர் பேட்டி அளித்த அதே நேரத்தில் தான் மத்திய அரசாங்கம் இலங்கையில் இருக்கக்கூடிய ஏழு தமிழக மக்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க முடியாது என்பது ஆணித்தரமாக அங்கே பதிவிட்டிருக்கிறார்கள் பார்லிமெண்ட்டில். இதற்கு ரஜினி மறுப்பு தெரிவித்து அதை தவிர இன்னொரு பேட்டி கொடுக்க வேண்டியது மக்கள் மன்றத்தில் தோன்றி ஏன் கொடுக்கல? அதாவது தொடர்ந்து மக்களுக்காக போராடக்கூடிய போராட்ட காலத்தில் தானாக முந்திரி கொட்டை போன்று முந்திக்கொண்டு ரஜினி அவர்கள் இவராக தானாக முன்வந்து ஏதாவது ஒரு பேட்டியை சொல்லிவிட்டு மக்களை திசை திருப்புவதற்காகத்தான்
இவர் இயங்கி கொண்டிருக்கிறால ஒழிய தமிழக மக்கள் மீதோ தமிழ்நாட்டு இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்கள் மீதோ இவர் யாருக்கும் துளிய அளவு கூட அக்கறை இல்லை. ரஜினி சொல்ல போனால் சுருக்கமாக இந்த மக்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய ஒரு பேர் வழி. அப்படி பார்த்தீங்கன்னா வந்து மாணவர்கள் வந்து போராடுறதுக்கு முன்னாடி வந்து உங்கள் ப்ரொஃபஸரையும் பெற்றோர்களையும் கேட்டுட்டு நீங்கள் போராடுங்க, தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நல்ல விஷயம் தானே உண்மையிலேயே? இல்லை, ரஜினி அவர்கள் இந்த பதிப்பை யாரிடம் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால், ஒரு கிட்டத்தட்ட 1-5 படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த போராட்ட காலத்தை ஈடுபட்டால் இதை சொன்னால் கூட ஒரு பொருந்தும். 2 முடித்தவர்கள், கல்லூரி 3 முடித்தவர்கள், 1 தொடர்பவர்கள், மாணவ செல்வங்கள் தான் இந்திய அரசியல் அமைப்பில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருக்கக்கூடிய சூழல் இன்று உருவாகி கொண்டிருக்கிறது. அவர்களை கொச்சப்படுத்துகின்ற நோக்கத்தில் மத்திய அரசாங்கத்திற்கு மாணவர்கள் போராட்டம் தான் மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது. அதற்காக மாணவர்களை ஒடுக்கக்கூடிய எண்ணத்தில் மாணவர்களுக்கு ஆதரவாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ரஜினி அவர்கள் இந்த பதிவிட்டிருக்கிறார். இது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மாணவர்களை குறைத்து மதிப்பிட்டால் ரஜினி அவர்கள் மிகப்பெரிய முட்டாளாக மக்கள் நினைப்பார்கள். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நீங்களே வந்து ரஜினி இந்த அளவுக்கு எதிர்க்கும் போது அப்போ ஒட்டுமொத்த திமுகவுக்குமே ரஜினி தான் ஒரு அரசியல் எதிரி நினைச்சிக்கலாம்ல? அதாவது என்னுடைய பார்வையில் அல்ல, ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை தமிழகத்தை நேசிக்கக்கூடிய அனைவருடைய பார்வையும் இதே தான் இருக்கும். ரஜினி இடத்தில் நீங்களாக இருந்து கொண்டு இந்த மக்களை கொச்சைப்படுத்துகிற வேலையில் ஈடுபட்டால் உங்களுக்கும் அந்த எதிர்ப்பு உண்டு. இதில் ரஜினி வேறு, நீங்கள் வேறு கிடையாது என்னை பொறுத்தவரை. சமீபத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பதவி உயர்வு திமுகவில் கொடுத்துருக்காங்க. இதனால் கட்சிக்குள்ளே நிறைய சலசலப்பு விமர்சனங்கள் எழுந்துள்ளதாக ஒரு கேள்வி வருகிறது. அது முற்றிலும் உண்மையாக? அதாவது கட்சிக்குள்ளே சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வமான மாநில இளைஞரணி செயலாளர் பதவி பெற்றதினால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியில் எந்த விதமான சலசலப்பும் இல்லை. மாறாக அவரை ஒவ்வொரு குடும்பமும் வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயமாக தான் அவரை போற்றி புகழ்கிறார்கள். காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மனதார வரவேற்கிறார்கள். ஆனால் அந்த திமுக கட்சிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு சலசலப்பு இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தையும் இந்த வெற்றியை சகிக்க முடியாத, இந்த பதவியை சகிக்க முடியாத எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய, அதாவது ஆளுகின்ற மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இதை வலிமையக்கூடிய சூழலை உற்பத்தி செய்யணும் நோக்கத்திற்காக சமூக வலைத்தளங்களில் பொய்யான ஒரு பிம்பத்தை கொண்டு வந்து பிரச்சாரத்தை பரப்புகிறார்கள். இதுதான் உண்மை. சமீபத்தில் கூட காங்கிரஸ் கூட வந்து விரிசல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வந்து திமுகவும் காங்கிரஸ் கூட்டணி தலைவர் கே எஸ் அழகிரியவர்களும் ஒன்றா மீட் பண்ணி எங்களுக்குள்ளே எந்த பிரிவும் இல்லை, நாங்கள் எப்பவும் போல இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி ஸ்டில்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இது உண்மையிலே முற்றிலும் உண்மையா, இல்லை இதே கூட்டணி வந்து வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தல் தொடருமா? அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கும் வகையில் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி அவர்கள் அந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் ஒரு சில சங்கடங்கள் இருப்பதினால் அவரே தார்மீக அடிப்படையில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரை சந்தித்து அதற்கான விளக்குரையை கொடுத்திருக்கிறார். எங்களுக்குள் எந்த விதமான இந்த ஒரு விஷயத்துக்காக, இந்த அறிக்கைக்காக எந்த விதமான பிளவும் இல்லை, எங்கள் கூட்டணி தொடரும் என்று இருதரப்புமே சொல்லியிருக்கிறார்கள். சரி, 70 திமுகவுடைய இந்த கட்சிக்கு சமீபத்தில் கூட பார்லிமெண்ட் தேர்தலில் 38 தொகுதிகள் வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலையும் கிட்டத்தட்ட 60% கிட்ட வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படி இருக்கிற இந்த கட்சிக்கு எதுக்காக வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தேவைப்படுகிறார்? ரஜினிங்கிற ஒரு பிம்பம் உருவாக போகுது அப்படின்ற ஒரு பயத்தில் தான் பிரசாந்த் கிஷோர் நியமிச்சிருக்காங்கன்ற ஒரு செய்தி வந்து பரவிட்டு இருக்கு. முற்றிலும் ரஜினி அவர்களை பார்த்தோ அல்லது சகோதரர் அன்பிற்குரிய கமலஹாசன் அவர்களை பார்த்தோ, இல்லை இந்த தமிழக இளைஞர்களை ஏமாற்றி கொண்டு திரிந்து கொண்டிருக்கிற சகோதரர் சீமான் அவர்களை பார்த்தோ பிரசாந்த் கிஷோரை திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வரவில்லை. முழுக்க முழுக்க இந்த சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய பொய் பிரச்சாரங்களை தகர்த்தெறிந்துவிட்டு உண்மையான திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழக மக்களுக்கு எண்ணற்ற செயல்கள்லாம் எப்படியெல்லாம் செய்தது, அந்த கொள்கை கோட்பாடுகளை அவர் செய்த நன்மைகளை மக்கள் மட்டத்தில் கொண்டு செல்வதற்காகத்தான் இவரை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. இதில் மற்றபடி ரஜினி அவர்களோ மற்ற சகோதரர்களை பார்த்தோ இங்கே பயந்து வேறொரு இறக்குமதி செய்திருக்கிறார்கள் என்ற அந்த தோற்றங்களெல்லாம் வெறும் மாயை தான். இதில் எந்த அளவுக்கும் ஒரு துளி கூட உண்மை அல்ல. இப்போ ரஜினிகாந்துக்கும் திமுக கட்சிக்கும் வந்து எந்த விதமான பயம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? திமுக கட்சிக்கு ரஜினி கட்சி ஆரம்பித்தாலும் சரி, அவர் அரசுக்கு வரலாலும் சரி, திமுகவுக்கு எந்த வித பாதிப்பும் பயமும் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ரஜினி அவர்களை நாளைக்கே கட்சி ஆரம்பித்தால் கூட
இதனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. வேண்டுமானால் ஆளுகின்ற அதிமுக அரசாங்கத்துடைய வாக்கு வாங்கி வேண்டுமென்றால் ஒரு சில வாக்குகள் சிதறுமே தவிர, ஆனால் நாம் தமிழர் கட்சி சீமானா அவருடைய அவர்களாலோ அல்லது கமல்ஹாசன் அவர்களாலோ அல்லது ரஜினி அவர்களாலோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அவர்கள் கிட்டத்தட்ட 200 தொகுதிகளுக்கு தேவையான வெற்றிகளை உறுதி செய்து வைத்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய கூட்டணி தோழமை கட்சிகளும். இதுதான் உண்மை. நீங்கள் வெறும் சமூக வலைத்தளம் கூட பொய் பிரச்சாரம் நம்பியே அந்த கேள்வியை ஒரு சில சாரார் ஊடகத்தினர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை அதுவல்ல. ஒவ்வொரு கிராமத்தில் சென்று மக்களுடைய வலிமை, இதயத்தை நாடி துடிப்பை நீங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி தான் அந்த பயணங்கள் உண்டு. இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க அதிமுகவுக்கு மட்டும் ஓட்டு சதவீதம் வந்து குறையும் ரஜினி அரசியலுக்கு வந்தால், ஏன் திமுகவில் ஓட்டு சதவீதம் குறையாதா? வாய்ப்புகளே இல்லை. அது எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதிக்காது. இதையெல்லாம் தாலி கட்டி விட்டு குடும்பம் நடத்தி விட்டு குழந்தை பெற்று விட்டு நடக்கக்கூடிய கேள்விகள் பதில்கள் அது போன்ற ரஜினி அவர்கள் கட்சியை ஆரம்பித்து விட்டு தான் இந்த கேள்வி எழுப்பினா இன்னும் சரியாக உங்களுக்கு விடை கிடைக்கும். ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு அரசியல் இவ்வளோ சலசலப்பு இருக்குது. அப்போ ரஜினி கட்சி அவர் எந்த அளவுக்குமே அரசியல் பண்ணலாங்க. ரஜினி அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த அளவு அரசியல் சொல்லுகிறீர்களே, அவர்கள் என்ன அரசியல் செய்திருக்கிறார்கள்? ஏதோ மக்கள் போராட்டத்திலே தானாக தோன்றி இந்த மக்களை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே மத்திய அரசாங்கத்திற்கு ஆதரவாக அந்த நீர்த்து போக செய்யக்கூடிய அந்த போராட்டத்தை செய்ய வேண்டுமென்ற ஒரே காரணத்திற்காக தானாக முன் வந்து இவர் ஐபிஎல் பிரச்சனையாகட்டும், காவிரி நிதி பிரச்சனை ஆகட்டும், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடந்த பிரச்சனை ஆகட்டும், இப்போது இருக்கக்கூடிய நாடே கொந்தளித்து கொண்டிருந்த சிஏ பிரச்சனை ஆகட்டும், இவர் யாராவது அழைத்தார்களா சொல்லுங்கள்? இவர் யாராவது அழைத்தார்? மத போதர்கள் ஒன்று இஸ்லாமியருடைய மத போதர்களை தவறாக சித்தரிக்கிறார், அவர்கள் தான் தவறாக சித்தரிக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் பேசுகிறாரு. எப்போதா இஸ்லாமியர் சகோதரர்களை அழைத்து ஒரு தனி ஆய்வு நடத்தியிருக்கிறாரா? சொந்த கல்யாண மண்டபம் தானே ராகவேந்திரா கல்யாண மண்டபம். ஏன் அதே கல்யாண மண்டபத்தில் வாடகை வீட்டு லட்சம் சம்பாதிக்கிறாரு? ஏன் ஒரு முறை இலவசமாக அதே இஸ்லாமிய மத போதர்களை அழைத்து இஸ்லாமிய கூட்டமைப்பு தலைவரை அழைத்து ஒரு ஆய்வு செய்திருப்பாரா? இல்லையே. இவர் நோக்கம் அது உண்மையாக இருந்தால் அதை செய்திருப்பார். அதுவல்ல, இவருடைய நோக்கம் இந்த மக்களை ஒன்றாக இருக்கக்கூடிய சூழலை தடுத்தெறிய வேண்டும், தகர்த்தெறிய வேண்டும். இதுதான் அவருடைய நிலைப்பாடு. எப்போது அவர் அரசியல் களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார் அல்லது சமூகத்தில் இறங்கி எப்போது மக்கள் மட்டத்தில் நின்று போராடி குரல் கொடுத்துருக்கிறார்? எதுவுமே இல்லையே. ரஜினி அவர்கள் சொல்கிற கருத்துக்கள் வந்து பிஜேபி ஆதரவு தர்றதுனால வந்து அவர் பிஜேபியில் வந்து நான் அந்த வலையில் பின்ன விழுந்துட மாட்டேன் ரஜினி அவர்களே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிஜேபி தரப்பில் இருந்து கூட அவர் எங்கள் கட்சிக்கு வரணும்னு அவசியமே இல்லையே, அவர் சொல்கிற கருத்து எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே ஒரு நாடகம். அப்படி என்று சொன்னால் இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் ரஜினி அவர்கள் இருந்திருக்க வேண்டும். எப்போதும் மக்களை சார்ந்து ஒரு அறிக்கை விட்டிருப்பாரா? ஐபிஎல் காவேரி நதி பிரச்சனை நடக்கும்போது ஐபிஎல் பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்த சென்னையில் அப்போது காவல்துறையினருக்கும் போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அப்போது ஆதரவாக யாருக்கு அவர் சொன்னார்? யாருக்கு சொன்னார்? காவல்துறைக்கு ஆதரவாக சொன்னார். சரி, காவல்துறைக்கு ஆதரவாக சொல்லப்பட்ட அந்த பேட்டியை நான் வரவேற்கிறேன் உங்களுடைய கருத்துப்படி. ஆனால் இதே ஒரு அப்பாவி கன்னியாகுமரியில் வில்சன் என்ற காவல்துறை உயர் அதிகாரி சுட்டுக் கொல்லப்பட்டார், ஏன் இந்த ரஜினி அவர்கள் அதற்கு ஒரு இரங்கல் செய்தியோ அல்லது ஒரு அறிக்கை கூட விடவில்லை, ஒரு கண்டனத்தை ஏன் தெரிவிக்கவில்லை? இந்த கேள்வியை ரஜினி நீங்கள் கேட்க தயாரா? வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திமுகவினுடைய வெற்றி வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இந்த மக்களால் அந்த வெளிச்சத்தை கொண்டு வர தயாராக இருக்கிறது அந்த வெற்றி கணி. இதுதான் உண்மை. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கூட்டணி தோழமையோடு வென்று காட்டி தளபதி அவர்கள் மிகப்பெரிய வாக்கு வங்கி வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அரியணையில் ஏறுவார். இதுதான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய மனநிலையாக இருக்கிறது. இது என்னுடைய மனநிலையாக நினைக்காதீர்கள், தேசிய முன்னேற்ற கழகத்துடைய மனநிலையாக நினைக்காது. ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய மனநிலை இதுதான். இந்த மக்களை பாதுகாக்கின்ற வகையிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் பின்வாங்காது என்பதை தமிழக மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ரொம்ப நன்றி சார். உங்கள் எண்ணங்கள் வெற்றி பெற தண்டோரா டைம்ஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.